ஹாய் ஃபோக்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கார்ட் பிளேட் பார்ட்டி ப்ளையர் எப்படி செய்கிறதுன்னு டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை கடைசி வரை பாருங்கள். முதல்ல ப்ரெஷ் டூல் எடுத்துகிட்டு நான் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டரே இல்லாமல் ரெண்டு கலரையும் இப்படி கண்ணாப்புனான்னு வைங்க. வச்சதுக்கப்புறம் ஆர்டரே இல்லாமல் இருக்கணும், அதாவது ரெண்டு கலர் மேக்ஸிமம் எடுத்துக்கணும், மூணு கலர் மேக்ஸிமம் மூணு கலர் எடுத்துக்கிட்டு இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லேயர் ரீஸ்ட்ரைஸ் பண்ணிட்டு ஃபில்ட்ருக்கு போகணும். நேராக ஃபில்ட்ருன்னு ஒரு ஆப்ஷன் மேலே இருக்கும், அந்த ஃபில்ட்ருக்கு போயிட்டு லிக்யூஃபை செலக்ட் பண்ணிக்கணும். லிக்யூஃபை செலக்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டூலை செலக்ட் பண்ணி நான் பண்ணுற மாதிரி இப்படி பண்ணுங்கள். நல்லா வேகமாக பண்ணுங்கள், கொஞ்சம் ஹேங் ஆகும். இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் இந்த அவுட் புட் கிடைக்கும். பேக்ரவுண்ட் செட் ஆகிடுச்சு. இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா லிக்யூஃபை ரீடர் ஆகும். இந்த டிசைன் நம்ம அதை பேக்ரவுண்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கணும். பேக்ரவுண்டுக்கு ஒரு ஒரு அப்ஸ்ட்ராக்டான ஒரு டிசைனே இல்லாமல் ஒரு பெயிண்டிங் டிசைன் மாதிரி உங்களுக்கு தேவையான கலர் அடிக்கிற கலராக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நமக்கு பேக்ரவுண்ட் செட் ஆகிடுச்சு. பேக்ரவுண்ட் செட் ஆனதுக்கப்புறம் ஒரு அடுத்து என்ன பண்ணால் ஒரு நியூ லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள லேயர் எடுத்து ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு அதை நம்ம டிசைன் பண்ண லேயருக்கு மேலே தூக்கி போடுங்க. தூக்கி போட்டு ஷிஃப்ட் அழுத்தி நான் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா உங்கள் சென்ட்ரு பண்ணிக்கோங்க. இங்கே தான் நம்ம ஆட் பண்ணுற டெக்ஸ்ட்டு எல்லாமே வரப்போகுது. ஓகேங்களா, இதை அப்படியே போய்ட்டு பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்ட்ரோக் கொடுத்து பார்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. பார்டர் க்ரியேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க பெட்டராக இருக்கும். பார்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம டெக்ஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவை, புக்கோட இப்போ ஒரு புக்கோட கவர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட்டு இப்போ யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை கொஞ்சம் ஃபாண்ட்டை பொறுத்த வரையும் டிசைனை பொறுத்த வரையும் நம்ம ஒரு டிசைனுக்கு ஒரு ஃபாண்ட்டு தான் யூஸ் பண்ணணும், ரெண்டு கலர் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் டிசைன் நல்லாயிருக்கும். இது ஒரு டிசைனோட ரூல் கூட. ஒரு ஒரு ஃபாண்ட்டுனா ரெண்டு ஃபாண்ட்டை தவிர மேக்ஸிமம் டூ ஃபாண்ட்ஸ், ரெண்டு ஃபாண்ட்டுக்கு மேலே தாண்டினக்கூடாது. அப்படி தாண்டிச்சுன்னா டிசைன் ரொம்ப கேவலமாக இருக்கும், பார்க்கவும் நல்லா இருக்காது. அதுவும் இல்லாமல் பெட்டரான ஃபாண்ட் சூஸ் பண்ண தெரியணும். பெட்டரான ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுவும் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபாண்ட் சூஸ் பண்ணணும். இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணியாச்சு. டெக்ஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். எப்போவுமே ஃபாண்ட்டை ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. அதாவது ஸ்ட்ரெச்னா விட்த்து தனியாகவும் ஹைட்டு தனியாகவும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, ரெண்டுமே சேமாக தான் பண்ணோம். ஷிஃப்ட் அழுத்திங்க, லாக் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஷேப்ஸை ஆட் பண்ணுவோம். நான் ரவுண்ட் ஷேப் டூல் எடுத்துக்கிறேன். ஷிஃப்ட் அழுத்தி கரெக்டாக கொடுத்துக்கிட்டு சென்டராக வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இன்னொரு ஷேப் ஆட் பண்ணிக்கணும். எப்படியும் டிசைனை பொறுத்தவரை ரெண்டு கலர் தான். இப்போ நான் வந்து இது என் டிசைனில் உள்ள ரெண்டு கலர் தான் கொடுத்துருக்கேன், அதே கலர் தான் இந்த சர்க்கிளுக்கு நான் கொடுக்க போகிறேன். வேறு கலர் அது கொடுக்கக்கூடாது.
கற்களை கொடுத்தீங்கன்னா அது 80% ஒரு ரூல் இல்லை. பிளெண்டிங் ஆப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இது ஓகே மாதிரி தெரியுது. ஓகே, சென்ட்ரா அட்ஜஸ்ட் பண்ணுங்க. மேலே உள்ள சர்க்கிள், மேலே உள்ள சர்க்கிளும் கொஞ்சம் சென்ட்ரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா? ஓகே ஓகே, இப்போ ஒரு நார்மல் புக்கோட கவர் மாதிரி இருக்குது. கொஞ்சம் டிசைனாக அப்டிராக்டாக இருக்குது. சென்ட்ரு ஓகே. இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். டெக்ஸ்ட்டு டம்மி டெக்ஸ்ட்டை பொறுத்தவரையும் ஒரு பேராகிராஃபாக எழுதிடுங்க. பேராகிராஃபை இப்போ லோரம் இப்சம்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டம்மி டெக்ஸ்ட் வரும். அதை ஜெனரேட் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடிக்கிற பாருங்க, இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா லோரம் இப்சம்னு சொல்லிட்டு ஒரு டம்மி டெக்ஸ்ட்டு ஒரு பேராகிராஃப்ஸ் இருக்கும். இது தான் எல்லா டிசைனரும் ஒரு டெமோக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ட்விட்டர் வீடியோ மேக் பண்ணுறதுக்கோ இல்லை கிளைண்ட்ஸுக்கு நம்ம டெமோ டிசைன் காட்டுறதுக்கோ இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். லோரம் இப்சம் டோலர்னு சொல்லுவாங்க. லோரம் எல்ஓஆர்இஎம், அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இப்போ நம்ம பேராகிராஃபை ஆட் பண்ணியாச்சு. அந்த பேராகிராஃபுக்கு ஒரு டைட்டில் ஆட் பண்ணேன். டைட்டில் என்ன பண்ணலாம், புக் டைட்டில் சொல்லிட்டு போட்டோம். டைட்டில் கொஞ்சம் எப்பவுமே டெக்ஸ்ட்டுக்கும் டைட்டிலுக்கும் கொஞ்சம் ஃபான்ட் சைஸ் டிஃபர் ஆகணும். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஃபான்ட் சைஸ் ரொம்பவும் பிக் ஆகாமல் ஒரு மீடியமான சைஸில் கொடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஓகே கொடுத்துட்டு கீழே உள்ள சேஃப்லேயும் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கும். இதை நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். சும்மா ஒரு டெமோக்கு தானே உங்களுக்கு தேவையானமோ ஒரு என்ன டெக்ஸ்ட்டு போடணுமோ அது கண்டென்ட் எழுதி போட்டுருக்கு. டெக்ஸ்ட்டு டூ ஓகே. இப்போ கான்ட்ராஸ்ட்டு, நமக்கு கான்ட்ராஸ்ட் தான் முக்கியம். இப்போ கான்ட்ராஸ்ட்னா என்னென்னா பேக்ரவுண்ட் கலருக்கு டெக்ஸ்ட்டு கலர் செட் ஆகும். இப்போ மஞ்சள் கலருக்கு லைட் மஞ்சள் போட்டால் ஒரு எல்லோ போட்டால் நல்லா இருக்காது. அதுக்கு ஒரு டார்க் கலர் கொடுத்தா, ஒரு பேக்ரவுண்டில் டார்க் கலர் கொடுத்தா ஃபோர் கிரவுண்டில் லைட் கலர் கொடுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இதான் நம்ம பண்ணி வச்சுருக்க டெக்ஸ்ட் டிசைன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ட்விட்டர் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப் பற்றின எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.